நடுத்தீவின் கிழக்கு பகுதியில் காணப்படும் இந்த மரம் பல நூறு வருடங்களுக்கு மேற்பட்டது என கூறப்படுகின்றது. நடுவிலே குகை போன்ற அமைப்புடன் காணப்படும் இம்மரத்தினுடைய அடிமரம் மிகவும் விசாலமானது. இதன் பூக்கள் வெண்மை நிறமாகவும் காய்கள் வட்ட வடிவ பச்சை நிறமாகவும் உள்ளன. இத்தகைய மரங்கள் இலங்கையில் மிகச் சிலவை உள்ளன என கூறப்படுகின்றது. இம்மரங்கள் இஸ்லாமியரால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதென நம்பப்படுகின்றது. இவை இன்று காலநிலை மாற்றங்களால் அழிந்து கொண்டு செல்கின்றன என கூறப்படுகின்றது. இந்த மரத்திற்கு ஒரு விஷயம் இருக்கின்றது. நெடுந்தீவில் இருக்கும் பெருக்க மரம் எனப்படும் இந்த மரம்தான் யாழ் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சுற்றளவான மரமாகும். அதே நேரம் தென்னாசியாவின் இரண்டாவது பெரிய சுற்றளவான மரமும் இதுதான். தென்னாசியாவின் மிகப்பெரிய சுற்றளவு உள்ள மரம் மன்னார் பள்ளிமுனையில் உள்ளது. இலங்கையின் ஊர்காவற்துறை, புங்குடுதீவு, பூநகரி மற்றும் மன்னார் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் காணப்படும் இம்மரங்கள் தென்னிந்திய கடற்கரையை அண்டிய மாவட்டங்களிலும் காணப்படுகின்றன. நெடுந்தீவின் கேந்திர முக்கியத்துவம் கருதி இந்து கடலில் வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்த முனைந்த பல தேசங்களின் ஆக்கிரமிப்பாளர்களும் வியாபாரிகளும் வந்து சென்று வாழ்ந்த இடமாக காணப்பட்டதற்கான சான்றாகவும் வரலாறுகளை எடுத்துச் சொல்லும் ஒரு மரமாகவும் இது இங்கே காணப்படுகின்றது. இலங்கை நிலத்திற்கு சற்றும் பொருந்தாத மிக அரிதான ஒரு தாவரமே இத்தாவரம். இது பாவோ போப் மரம் என்றும் கூறப்படுகின்றது. இது அடன்சோனியா எனப்படும் பேரினத்தைச் சேர்ந்த மரமாகும். இந்த மரத்தில் 9 இனங்கள் உள்ளன. அதில் 6 இனங்கள் மடகஸ்காருக்கு சொந்தமானவை. 2 இனங்கள் ஆப்பிரிக்காவிற்கும் அரேபிய தீபகத்திற்கும் இன்னொன்று ஆஸ்திரேலியாவிற்கும் சொந்தமானதாகும். இது 5 முதல் 30 மீட்டர் உயரத்திற்கு வளரக்கூடியது. 7 முதல் 11 மீட்டர் விட்டம் கொண்டு அமையக்கூடியது. பெருக்க மரங்கள் தமது உடற்பகுதியில் சுமார் 120,000 லிட்டர் நீரை சேமித்து வைக்கக்கூடியது. இந்த இசைவாக்கமானது கடுமையான வறட்சியை தாங்குவதற்காகும். மரம் குண்டாகவும் கிளைகள் வளர்ந்தும் வளராதது போல காணப்படும். வித்தியாசமான உருவ அமைப்பை கொண்டதாக இம்மரம் காணப்படும். 1000 ஆண்டுகளுக்கும் மேல் வாழக்கூடிய மரங்கள் இவை. பழங்காலத்திலே இவை மிகப்பெரிய மரங்களாக இருந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. வருடத்தில் 9 மாதங்கள் பாவோபாப் மரங்களில் இலைகளே இருக்காது. அதனால் மரத்தை தலைகீழாக நட்டு வைத்தது போல தோற்றத்தில் இருக்கும். மரத்தினுடைய உட்பகுதி 15 மீட்டர் வரை மென்மையான நார்களால் நிரம்பியிருக்கும். ஆப்பிரிக்க கலாச்சாரத்தில் பாவோபாப் மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி இல்லை. மரம் பட்டு போனாலோ, ஏதோ விபத்தில் சாய்ந்தாலோ சிறிய கிளைகளிலிருந்து புதிய மரங்கள் துளிர்த்து வளர்ந்துவிடும். இதனால் பாவோபாப் மரங்களுக்கு மரணமே இல்லை என்றும் சொல்வதுண்டு. அரேபியர்கள் அல்லது ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்க தேசங்களில் இருந்து எடுத்து வந்து தங்களுடைய குதிரைகளுக்கு உணவு மருந்துகளை கொடுப்பதற்காக இவ்வாறான மரங்களை பயிரிட்டு இருக்கின்றார்கள் என அறிய முடிகின்றது. காலனித்துவ காலத்தின் அடையாளமாக நிற்கும் இந்த மரம் ஒரு இயற்கை மரபுரிமையாக பாதுகாப்பது பொருத்தமானதாகும். ஆரம்பத்தில் கவனிக்கப்படாது காணப்பட்ட இந்த மரம் நெடுந்தீவுக்கான சுற்றுலா பயணிகளின் அதிகரிப்பினாலும் மங்கள் பாதுகாத்தல் சட்டத்தினாலும் நெடுந்தீவு பிரதேச சபையினால் நிதியொதுக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றது. எனினும் வரலாற்று உண்மைகளை பகிர்கின்ற இந்த மரத்தில் பெயரெழுதியும் அதன் பட்டை மேல் கிறுக்கியும் விளையாடி இருக்கின்றார்கள் மக்கள். பாதுகாப்பு பராமரிப்பில் உள்ள குறைபாடுகளாகவும் மரபுரிமை சின்னத்திற்கு எதிரான செயற்பாடாகவும் தான் இவற்றை நாம் கருத முடியும். எமது வரலாற்றின் தொன்மங்களை அதன் சரிய புரிதல்களை அடுத்த தலைமுறையினருக்கு கையளிப்பு செய்வதே எமது கடமையாகும். இது போன்ற இன்னும் ஒரு அடையாள பொக்கிசத்தில் உங்களை சந்திக்கின்றோம்.